எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம மலையை பார்த்துருப்போம் மலையை பார்த்து நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்ன இவ்வளோ பெரிய மலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும் எப்படின்னா இவ்வளோ பெரிய கோயிலை நம்ம கட்டியிருப்பாங்க எப்படி இந்த கல்லெல்லாம் கரெக்டாக வச்சு கட்டியிருப்பாங்க இந்த கல்லெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடுத்து அதே மாதிரி தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்கள் எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் எந்த இதுவுமே கிடையாது இவ்வளோ அழகாக டூம் கட்டி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அடுத்து வேளாங்கண்ணி சர்ச்சி பார்த்தாங்கனாலும் கத்தீட்ரல் பார்த்தா அதுவும் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த பில்டிங்கும் ஸோ இதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராக்ஸு சாயிரம் ராக்ஸும் க கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க சரி இதெல்லாம் பார்க்கும்போது அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த லெசனில் ராக்ஸ் பற்றியும் சாயில்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் ராக்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் பில்டிங் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ராக்ஸ் யூஸ் ஆகும் அடுத்து வந்து சாயில் அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம் அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ லெட் அஸ் குட் த லெசன் டைப் ஆஃப் ராக்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ராக்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இந்த ராக்ஸை பிரிக்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா மூணு வகையான ராக்ஸாக நம்ம பிரிக்கிறோம் த்ரீ டைப் ஆஃப் த ராக்ஸ் ஃபஸ்ட் ராக்ஸ் வந்து இக்னீஷியஸ் ராக் இந்த இக்னீஷியஸ் வந்து இக்னீஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து லேட்டின் வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஃபயர் நெருப்புன்னு அர்த்தம் தீ ஸோ இதுக்கு தமிழில் இந்த பாறைக்கு தீப்பாறைகள் அப்படின்னு பேர் இது எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மா வெளியில் வந்து மால்டன் ராக்ஸ் இருக்குல்ல அது வெளியில் வந்து எரிமலையாக வரும் வெளியில் வந்து எரிமலை வழியாக வெடித்து வெளியில் வந்து உருகி இருக்கும் உருகி கொஞ்சம் நாளில் என்ன செய்யும் அது அந்த இதுனால் கொஞ்சம் நல்லா இறுகி போயிடும் அதை கெட்டியாக போயிடும் ஹார்டான அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன் மேக்மா பாறையாக மாறிடும் அதுக்கு மேக்மா பாறைகள் அப்படின்ட்டு இக்னீஷியஸ் ராக்ஸுன்னு பேர் தீ தமிழில் சொன்னால் தீ பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க கூல் டவுன் அண்ட் கெட் சாலிஃபைட் தேர் பை மேக்கப் த கிரஸ்ட் க்ரஸ்ட்டு மேல் பகுதியில் என்ன செய்யுது அப்படியே கெட்டியாக அப்படியே சாலிடாக சாலிஃபைடாக மாறிடும் லிக்விட் வந்து இக்னேசியஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால் த ப்ரைமரி ராக்ஸு இந்த இக்னேசியர்ஸ் ராக்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன ப்ரைமரி ராக்ஸ் முதன்மை பாறைகள்னு அர்த்தம் ஏன் இந்த மாதிரி முதன்மை பாறைகள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பாறையிலேருந்து தான் மற்ற பாறைகள் அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸு மெட்டபாரிக் ராக்ஸ் ரெண்டுமே உருவாகுது அதனால் இதுக்கு வந்து மதர் ராக்குன்னு பேர் தாய் பாறைன்னு இதுதான் சொல்லுவாங்க தே ஆர் த ஹா ஹார்டு நான் போரஸ் வித் மேக்ஸ் தம் ஐடியல் ஃபார் மேக்கிங் பில்டிங் ரோர்ஸ் எக்ஸட்ரா இந்த ராக்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கட்டணம் கட்டலாம் ரோடு போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய மெட்டாலிக் ஓர்ஸ் கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயன் கோல்டு சில்வர் ஓர்லாம் கிடைக்குது ஓர்னால் துகள்கள் அப்படின்னு அர்த்தம் இது நிறையா துகள்கள் இதில் கிடைக்குதுங்கிறாங்க இந்த மெட்டீரியல் ஃபார்மிங் ராக் இஸ் ஹாட் ஸ்டிக்கி அண்ட் லிக்விட் தீஸ் மெட்டீரியல் கெட் சாலிஃபைடு எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் இன்சைட் த எர்த் இந்த மேலே மேக்மா வந்து வழிஞ்சி வரும்போது கூலாகி இந்த பாறைகள் உருவாகும் மிச்சம் இருக்கிற இது என்ன செய்யும் திருப்பி இந்த பூமிக்குள்ளேயே போகும் அந்த பாறை இடுக்குகளை போகும்போது கசிந்து போகும்போது அங்கேயும் இந்த தீப்பாறைகள் உருவாகும் பூமிக்கு மேலேயும் உருவாகும் பூமிக்கு கீழேயும் இந்த தீப்பாறைகள் உருவாகும் இந்த தான் இதுக்கு காரணம் ஸோ இந்த ராக்ஸ் வந்து மேலே இருக்கும் உள்ள பூமிக்கு பூமி போகுது அடுத்து செடிமெண்ட்ரி ராக் செடிமெண்ட்ரி ராக் இந்த செடிமெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து லேட்டின் வேர்டு இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா செட்டில் டவுன் அப்படின்னு மீனிங் ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த ஃபார்ம் த பிரமெண்ட்ஸ் ஆஃப் அதர் ராக் இக்னிசர் ராக்ஸ் ஆஃப் அண்ட் பிரேக் டவுன் இன்ட்டு ஸ்மாலர் பர்டிகல்ஸ் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் த வாட்டர் விண்ட் அனிமல்ஸ் எக்ஸட்ரா இந்த இக்னிசஸ் ராக்லேருந்து தான் இந்த செடிமெண்ட் ராக் உருவாகுது இந்த கினேஷியஸ் ராக் உடஞ்சி எப்படி வேணால் வாட்டர் வழியாக போகும் இல்லை விண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று கடத்திட்டு போகும் அனிமல்ஸ் வழியாகவும் இந்த கற்கள் சின்ன சின்ன கற்கள் மாறும் இடம் மாறும் இப்படியே அடிச்சிட்டு போகிற தண்ணியில் அடிச்சிட்டு போகும் இல்லையா இப்போ த ரன்னிங் வாட்டரு இருக்குல்லாமல் ஆறு இருக்கா ஆறில் என்ன செய்யணும் தண்ணி அடிச்சிட்டே போகும்போது மேலே வந்து இந்த லேசான பொருள்கள்லாம் மேலால் போய் அடிச்சிட்டு வந்துடும் கீழே என்ன செய்யும் அதே வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் கீழால் வந்து மண் சின்ன சின்ன கல்லெல்லாம் அடிச்சிட்டு போகும் அப்புறம் இதெல்லாம் அடிச்சிட்டு போய் என்ன செய்யும் ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணிடும் டெபாசிட் பண்ணி லேயர் 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 அதாவது ஒரே வருஷத்தில் இந்த மாதிரி ஆகாது ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக லேயர் லேயராக என்ன செய்யும் அது போய் அந்த செடிமெண்ட் ராக் உருவாகும் இந்த செடிமெண்ட் தஸ் ராக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த லிவர்ஸ் ஆஃப் த அதர் ராக்ஸ் லிவ்விங் மேட்டர் ஆர் கால் த செடிமெண்ட்ரி ராக் ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன் ஷேல் லேண்ட்ஸ்டோன் ஸ்லேட் எக்ஸட்ரா இதெல்லாம் இந்த கற்களுக்கு எடுத்துக்காட்டு செடிமெண்ட்ரி ராக் பார்த்திங்கன்னா ராக்ஸ் ஆர் எக்கனாமிக்லி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன்ஸ் மெனி செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஹாவ் ஆர்கானிக் செடிமெண்ட் விச் ஹாவ் கம்போஸ்ட் டூ ஃபார்ம் கோல் ஆர் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதான் செடிமெண்ட்ரி ராக் வந்து எக்கனாமிக்கலிக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த லைங்ஸ்டோன் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் சிமெண்ட்டு தயாரிக்கிறோம் இதுலேருந்து என்னென்ன எடுக்கிறாங்கனாக்கா கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் குரூட் ஆயில் இதெல்லாம் வந்து ஃபியூல் மினரல் ஃப்யூல் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அது மாதிரி இந்த எரி இறந்து போன அனிமல்ஸ் என்ன புதைப்படிவங்களாக அங்கே மாறும் அதுதான் பின்னாடி அந்த தாவரங்கள் விலங்குகள் இறந்து போனதுலாம் தான் நமக்கு நிலக்கரியாக கிடைக்கிதுன்னு பார்த்துருக்கோம் அடுத்து மெட்டபாரிக் ராக்கு த ம் மெட்டபாரிக் இஸ் த டிவைட் த க்ரீக் வேர்டு முன்னாடி ரெண்டு ராக் வட பின்னேமும் லேட்டின் வேர்டு இது கிரீக் வேர்டு மெட்டபாரிக் அப்படின்னு சொன்னாக்க சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் ஒரு இதுலேருந்து இன்னொரு தான் மாறும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ மரம் இருக்குன்னு வச்சுங்க மரத்தை வெட்டுனிங்கி என்ன செய்யணும் நம்ம டேபிள் சேர்லாம் செய்யும்போது அந்த மரம் உருமாறுதில் அது மாதிரி இந்த பாறை என்ன செய்யும் த உருமாறும் அதனால தான் இதில் தமிழுகளை இதுக்கு பேர் உருமாறும் பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதனால இது உருமாறுது சேஞ்ச் ஆகுதுனாக்கா ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால தான் இது என்ன செய்யுது தன்னோட உருவத்தை மாற்றுது இது எதுலேருந்து உருவாகுதுன்னாக்கா இக்னிஷியஸ் ராக்லேருந்தும் செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் உருவாகுது ஸோ இந்த மெட்டபாரிக் ராக்ஸ் வந்து இது மாதிரி உருவாகிறதுக்கு காரணம் கிரேட் ஹீட்டும் ப்ரெஷரும் தான் இதுக்கு காரணம் லேம் ஸ்டோன் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டு நாட் பிரேக் ஈஸிலி சம் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டபாரிக் ராக்ஸ் அன்ஸ்லேட்டு குவாட்ஸ் அண்ட் அ மார்பிள் இது இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அடுத்து ராக் சைக்கிள் நம்ம வாட்டர் சைக்கிள் பர்ச்சேஸ் இல்லையா அதே மாதிரி இப்போ ராக் சைக்கிள் பார்க்க போகிறோம் ராக் சைக்கிள்னால் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த மால்டன் மால்டன் மெட்டீரியல் ராக்ஸ்லேருந்தே தான் இக்னீஷியஸ் ராக் தீப்பாறைகள் உருவாது அந்த தீப்பாறைகள்லேருந்து உருவாகக்கூடியதான் என்னது செடிமெண்ட்ரி ராக்கு செடிமெண்ட்ரி ரிலேருந்து உருவாகக்கூடியதான் மெட்டபாரிக் ராக் திருப்பியும் என்ன செய்யும் இந்த மெட்டபாரிக் ராக் வந்து உருமாறுது இல்லையா உருமாறி திருப்பியும் மாடர்ன் ராக்ஸாக வந்து கோரில் இருக்கும் திருப்பி அந்த கோர்லேருந்து இந்த மாதிரி மேக்மா வெளில வரும் எருகும் அதுக்கப்புறம் கொங்கி கொட்டி இறுகி போய் இக்னேஷியஸ் ராகாக மாறும் திருப்பி இக்னேஷியஸ் ராகாக மாறி அதிலேயும் செடிமெண்ட்ரி ராக் வரும் செடிமெண்ட்ரி தான் வந்து திருப்பியும் மெட்டபாரிக் ராக்காக மாறும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கிறதுனால இதை ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து யூசஸ் ஆஃப் ராக் என்ன யூஸ் இதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது வந்து சாயில்லீஸ் ஃபார்ம் அப்படி வென் ராக்ஸ் ப்ரேக் டவுன் ஸ்மால் பீசஸ் த்ரூ எப்படி இந்த மண் உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த பாறைகள் உடைந்து சிறு சிறு துகள்களாக மாறி தான் மண் உருவாகுது இது கண்டினியூஸ் ப்ராசஸ் இது ரொம்ப வருஷமாக நடந்து நடக்கிறதுனால தான் நிறையா மண் இது மாதிரி கிடைக்கும் ஸோ ராக்ஸ் ஆர் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸு இந்த ராக்ஸில் என்ன கிடைக்குது நிறையா மினரல்ஸ் கிடைக்கிது ஃபோசல் ஃபியூல்லாம் போய் இருக்கிறதுனால இது வந்து கோல் உருவாகுது கோல்னால் நிலக்கரி உருவாகுது பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் இந்த செடிமெண்ட்ரி ராக்ல உருவாகுது ராக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு ரோடு போடுறதுக்கும் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் ஆகுது லைம் ஸ்டோன் வந்து எதுக்கு உருவாகுது அப்படின்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு சிமெண்ட் ஃபேட்ரி தயார சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க இந்த இதை யூஸ் பண்ணால் தான் சிமெண்ட் தயாரிக்க முடியும் அது மாதிரி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு ஜென்ஸ் இதெல்லாம் வந்து டைமண்ட் சச்சஸ் டைமண்ட்னா என்னது பைரம் இதெல்லாம் இந்த ராக்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது ஓர்னு சொல்லக்கூடிய துகள்கள் மூலமாக நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு இந்த மெட்டல்ஸ் உருவாகுது மெட்ட மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸு ஓர்ஸ் யூஸ் பண்ணி அதாவது அயன் ஓர்னாக்கா அயன்னா அப்படியே ராட் ராடாக கிடைக்காது அயன் ஓர்ஸ் தான் கிடைக்கும் அதை தான் மெல்ட் ஆக்கி அதுக்கப்புறமா ஷேப் பண்ணிக்கோ நமக்கு தேவை தேவையான ஷேப்பை இண்டஸ்ட்ரியில் உருவாக்கிக்கிறாங்க டைப் ஆஃப் சாயில் டைப் ஆஃப் சாயில்னால் சாயில் எத்தனை வகையாக இருக்குதுன்னு பார்க்குறோம் சாயில் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்க அது சிக்ஸ் டைப்பாக இருக்குது அது கலரை வச்சு அதோடய இதை தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாயில் ரெட் சாயில் ரெட் சாயிலில் என்ன இருக்குது ஏன் இந்த ரெட் கலர் வருதுன்னா இதில் அயனாக்சைடு இருக்குது அயனாக்சைடுக்கு ஏற்ற மாதிரி தான் இது என்ன செய்யும் நிறையா இருந்ததுன்னா நல்ல ரெட்டாக இருக்கும் இல்லைன்னா நார்மல் ரெட்டில் கிடைக்கும் இதில் நைட்ரஜன் அண்ட் ஹியூமன்ஸ் தி சாயில் ஆர் ஆல்சோ நோன் ரெட் த ரெட் சாயில் அப்படின்னு இதுக்கு ரெட் சாயில் பேர் இது எங்கே கிடைக்குது மெயின்லி அப்படின்னாக்கா கேரளாலையும் தமிழ்நாட்லேயும் நமக்கு இந்த ரெட் சாயில் நிறையா கிடைக்குது இதில் அந்த அப்புறம் என்ன எங்கே கிடைக்குதுன்னா க சதன் கர்நாடகா ஆந்திர பிரதேஷில் கிடைக்கிது அடுத்து பிளாக் சாயில் பிளாக் சாயிலில் நிறையா மினரல்ஸ் இருக்குது ரிச் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது இது வந்து என்ன விளையும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் காட்டன் மட்டும்தான் விளையும் இதில் அதிகமாக விளையக்கூடியது காட்டன் இதில் அயன் நிறையா இருக்குது ஸோ காட்டன் சுகர் கேன் ரெண்டுமே இதில் விளையும் இதுக்கு இன்னொரு பேர் ரீக்கர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பிளாக் சாயில் வந்து எங்கே நிறையா இருக்குதுன்னா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இந்த மூணுலேயும் நிறையா இருக்குது தமிழ்நாட்லையும் இருக்குது இதில் உத்தரப்பிரதேஷில் தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் குஜராத் இந்த பகுதியிலலாம் நிறைய பிளாக் சாயில் இருக்குது அடுத்து அழிவியல் சாயில் அழிவியல் சாயில்னா மண் இது எங்கே இருக்குன்னா ரிவர் பேங்க்கில் கிடைக்கும் ஆற்றங்கரை ஓரத்தில் கிடைக்கும் ஆற்றங்கரை இது நல்ல பெட்ரல் சாயில் இதில் வந்து நல்ல பயிர்கள்னால் நல்லா விளையும் டைப் ஆஃப் சாயில் வசதில் தேர்தல் பீஃப் ஷட்டல் வீட் ரைஸ் என்னென்ன விளையுதுன்னா வீட் ரைஸ் சுகர் கேன் இதெல்லாம் விளையும் இதுக்கு இன்னொரு பேர் காதர் அப்படின்னு பேர் இந்த சாயில் எங்கே கிடைக்கிது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பீகார் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு அந்த கோஸ்டல் ரீஜியன் ஒரிசா அண்ட் ஆந்திரப்பிரதேஷில் இந்த அழிவியல் சாயில் கிடைக்கிது அடுத்தது டெசர்ட் சாயில் டெசர்ட் சாயில்னா பாலைவனம் மண் பாலைவனத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கே மழை பெய்யாது இங்கே வந்து இந்த மண்ணு வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மண்ணே கிடையாது இங்கே என்ன விளையும் அப்படின்னு சொன்னா குஜரா இது வந்து ராஜஸ்தானுக்கு தார் டெசர்ட்டை சொல்லலாம் இதுக்கு இது வந்து காக்டஸ் அதுதான் விளையும் இதில் அடுத்து மௌண்டன் சாயில் மவுண்டாக மலை மலையில் இருக்கக்கூடிய மண் இது வந்து பெட்ரல் சாயில் தான் இதுவும் ஒரு பெட்ரல் சாயில் இங்கே என்ன விளையும் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் விளையும் ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் ஹிமாலயன் ரீஜியனில் தான் இந்த மலை மண்ணு நமக்கு நிறையா கிடைக்குது அடுத்து லேட்ரைட் சாயில் லேட்ரட் சாயில் இஸ் மெயின்லி இன் தோஸ் ரீஜியன் வெத ஹெவி ரெயின்ஸ் நிறைய மழை பெய்யுது இல்லம்மா அந்த இடத்துல தான் என்ன கிடைக்கும் நமக்கு லேட்ரைட் சாயில் கிடைக்கும் இதில் காஃபி கோகோனட் டீ அதாவது பிளான்டேஷன் அண்ட் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காபி டீயும் விளையும் இதை தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் ஆந்திரப்பிரதேஷ் ஒரிசா அஸ்ஸாம் இதிலெலாம் இந்த பைய லேட்லேட்ஸ் சாயில் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தா சாயில் கேன் பி கிளாஸிஃபைட் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்டிக்கல்ஸ் ஸோ சாண்டில்ஸ் ஆயில் அடுத்து க்ளேஸ் ஆயில் லோமிஸ் ஆயில் சாண்டில்ஸ் ஆயில்னா மணல் டைப் ஆஃப் சாயில் சாண்டில்ஸ் ஆயில் பற்றி சொல்கிறாங்க ஹெவி ஹை பர்சன்டேஜ் ஆஃப் த சாண்ட் பர்டிக்கல்ஸ் நிறைய சாண்டு தான் இருக்கும் இதில் இதில் வந்து கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி வாட்டரோட கெப்பாசிட்டி இது வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்மி தண்ணியே தக்க வச்சுக்காது இது ஸோ சாயில் இஸ் நாட் தே சூட்டபிள் ஃபார் பிளான் க்ரோத் இது வந்து பயிர் விலையை உதவாது அடுத்து கிளேலி சாயில் அதாவது இது வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும் ஸோ இதில் வந்து மணல்ங்கிறது கம்மியாக இருக்கும் தண்ணியை இது பிடிச்சி வச்சுக்கும் அதனால் என்ன செய்யும் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதில் நிறைய சப்போர்ட் த பிளான்ட் இதில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் காட்டன் விளையுதுன்னு சொன்னோம் அடுத்தது லோமி சாயில் லோமி சாயில் த சாயில் இஸ் த பீட் ஃபார் த பிளான்ட் க்ரோத்து பிகாஸ் கண்டெய்ன்ஸ் அ ஹியூமன்ஸ் கேன் ஹோல்டு த சஃபிஷியன்ட் வாட்டர் அப் த இதுக்கு தேவையான தண்ணியை இது தானே எடுத்துக்கும் அதான் தேங்க்யூ